வணக்கம், சாய் ஐடெக் நர்சரி சக்தி. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பெரிய ரோஸ் பிளான்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் இருந்தாலுமே நிறைய பேருடைய கேள்வி என்னவாக இருந்ததுன்னா, மினியேச்சர் தனியாக ஒரு வீடியோ போடுங்க, பெரிய சைஸில் இருக்கிற ரோஸ் பிளான்ஸு ஒரு தனி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது நம்மளால் நிறைய நாள் வேலை இருந்ததுனால நம்மளால் கொடுக்க முடியாமல் இருந்தது. சரி, இன்றைக்கி வந்து வீடியோவாக கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி ஒரு வீடியோவை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய பூக்கள் தரக்கூடிய ரோஜா வகையை சேர்ந்தது தான். உங்களுக்கு இதில் ஏதாவது தேவை இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பிளான்ட்டு ஃபோட்டோ ஷேர் பண்ணி உங்களுக்கு தேவையான பிளான்ட்டை நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ட்ஸ் வேணாலும் நீங்கள் சாய் ஐட்டுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு தரமான பொருள் கிடைக்கும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக நம்ம நர்சரி நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லுமே டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியாவே நம்ம பண்ணுறோம். பட்டு பெரிய பெரிய பிளான்ட்டில் அனுப்ப முடியாது, ஸ்மால் சைஸ் பிளான்ட்ஸ் மட்டும் நம்ம அனுப்பலாம். நம்மக்கிட்ட ரோஸில் நிறைய விதமான டைப் இருந்தாலுமே நிறைய பேர் கேட்குறது இந்த ரேர் கலெக்ஷன்ஸ் தான். நிறைய ரேர் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இப்போ நிறையவே ஸ்டாக் இருக்குங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான் தேவைன்றதை நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் சொன்னால் எங்களால் நாங்கள் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கோம். உங்களுடைய தேவை என்னன்றது எங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அதை நாங்கள் வேகமாக செஞ்சு முடிப்போம். நாங்கள் இப்போ அனுப்புறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தீபாவளின்றதுனால எஸ்டி கொரியரும் ப்ரொபோஷனல் கொரியரும் பண்ணலாங்க. எஸ்டி கொரியரால் நம்மளால் வேகமாக வேலை செய்ய முடியும். அதே ப்ரொபோஷனல்லாம் கொஞ்சம் லாங்காக இருக்குது. பட் நீங்கள் உங்களுடைய தேவை என்னன்றதை தெரிஞ்சுட்டு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கோம். இப்போ பார்த்துட்ருக்க ரோஸ்லாம் பாருங்கள். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பூக்கள் தரக்கூடிய ஒரு வகையை சேர்ந்தது தான். நிறைய பேருடைய இது கேள்வி என்னவாக இருந்ததுன்னா, பூக்கள் வந்து பெரிய பூக்கள் எது தரும், எது சின்ன பூக்கள் தரும், எனக்கு பெரிய பூவாக தருமா இல்லை தராதா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருடைய ஏக்கமாக இருந்தது. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூர்த்தி பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக இதனுடைய தேவை வந்து உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுமான்னு எனக்கு தெரியல. பட் நான் கண்டிப்பாக அப்கமிங் ஃப்யூச்சர்ஸில் தனித்தனியாக நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோஸ் பிளான்ஸும் போட போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ரோஸ் பிளான்ட்டையும் நம்ம தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அதையும் சொல்லித்தரதான் போகிறோம். உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ட்டு தேவை இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னு கேட்டால், ஸோ ஒவ்வொன்றுமே நம்ம தனியாக போட்டால் ஒவ்வொருத்தருடைய தேவை வந்து தனித்தனியாக பார்த்து எனக்கு இந்த பிளான்ட்டு தான் வேணும் அப்படின்றதுடைய ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா. ஸோ அது ஷேர் பண்ணுறது நம்ம மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன், சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேலக்ஸி குளோங்க. நிறைய பேருடைய தேவை இந்த ரோஸாக இருந்தது. ஆனால் வந்து இப்போ நம்ம நர்சரியில் ஒரு 4 to 5 பிளான்ட்ஸ் இருந்தது. அது ரெண்டு பேர் கேட்டுட்டாங்க. ரெண்டு பிளான்ட் இப்போ நான் ஸ்டாக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு 3 பிளான்ட்ஸ் இருக்குது, வேணுன்றவங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து லாவெண்டரில் இது ஒரு கலர்ஸுங்க. லாவெண்டர் மாதிரி தான் இருக்கும், ஒரு பிக் சைஸ் ஃப்ளவர் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர்ஸு, ஒயிட்டும் பிங்க்கும் மெரிஜான மாதிரியான இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டும் பிளாக்கும் மிங்கிள் ஆன மாதிரி ஒரு ஃப்ளவருங்க. ஸோ நிறைய பேர் கேள்வி கேட்குறது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரியான ரோஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நிறைய பேர் நம்ம கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதனுடைய பூக்களுடைய பெட்டல்ஸில் தான் அதனுடைய பிளாக் ஷேடோஸ் லைட்டாக வருதுங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாகவும் இருக்குது. இந்த மாதிரியான ரோஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வளரக்கூடிய ரோஸ் தான். கிட்டத்தட்ட 3 அடியிலேருந்து 4 அடி 5 அடி வரைக்குமே வளருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிபண்டான்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இது எல்லாமே வந்து ஃப்ளோரிபண்டாவான்றது எனக்கு தெரியல. பெரிய பூக்கள் எல்லாமே ஃப்ளோரிபண்டா அந்த மாதிரி தான் பேசுவாங்க. சில ரோஸ் ஃப்ளோரிபண்டாவும் இருக்குது, அப்புறம் டச் வெரைட்டிஸும் கலந்து தான் இருக்குது, நீங்கள் பார்த்தாவே தெரியும். அப்புறம் இது வந்து லார்ஜ் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு ஒரு மேம் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸ்டெயின் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் லார்ஜ் ஃபீல்டுன்னு எனக்கு ஒரு மேம் சென்னையிலேருந்து இந்த பிளான்ட்டுடைய நேம் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாருக்குமே தெரியும் இந்த பிளான்ட் வந்து பலூன் ரோஸ்ன்ட்டு. இது இந்த பிளான்ட்டு நான் 2 டைம் வீடியோவில் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்பவே இது பூத்தது ரொம்ப நல்லா இருந்ததுன்றதுக்காக போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஃபார்மை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரியெல்லாம் நம்ம கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ எந்த மாதிரியான ரோஸஸ்லாம் வச்சுருக்கோம், எப்படி இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து உங்களுடைய மற்றொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் வாங்கி பயன்பெறலாங்க. நம்ம கொடுக்குற பிளான்ட்டும் சரி, நம்ம கொடுக்குற அந்த டைமிங்கும் சரி, என்னால் எந்த அளவுக்கு வேலை பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு தான் தந்துட்டுருக்கேன். ஸோ சில பேருடைய குறைகளும் என்னுடைய குறைகளும் இருக்குது. என்னுடைய இது வந்து பார்த்திங்கன்னா என் பர்சனல் ஒர்க்கு கூட என்னால் செய்ய முடியறதில்லை. இருந்தாலும் நான் என்னால் எந்த அளவுக்கு ரிப்ளை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். லாஸ்ட்டு
2 to 3 days என்னால் எந்த ஒரு ரிப்ளையும் பண்ண முடியல. ஸோ பர்சனலாக நான் வந்து கொஞ்சம் கோயிலுக்கு போயிருந்தேன், ஸோ அதனால் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. உங்களுக்கு என்ன மாதிரியான தேவை இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன். ஸோ இப்போ பார்த்துட்ருக்க ஃபார்ம்ஸில் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ரோஜா தோட்டங்கள் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ பட் இந்த நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சுவலி ரோஸ் பிளான்ட்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும்னா வச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய விதமான உழைப்புகளை போடுற மாதிரி இருக்குங்க. ஒரு நர்சரி வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், சரியான பிளான் இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக அடிபடுவோம். நம்ம நர்சரி நிறைய பேருக்கு வந்து ரோஜா பிளான்ஸ் தேவைப்படும், நர்சரி பண்ணுறவங்களுக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ண தயாராக இருக்கோம். அவங்களுடைய தேவை எப்படி இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை நான் சொல்லித்தர தயாராக இருக்கேங்க. என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பிக்கலாம், எந்த மாதிரியான தேவை இருக்கும் நர்சரிக்கு, நர்சரியில் எந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் போட்டால் ஓடும் அப்படின்றத வந்து நான் ஃப்ரீயாகவே கைட் பண்ணவும் தயாராக இருக்கேங்க. ஒவ்வொருத்தருடைய அனுபவம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா முதலீடாக தான் மாற்றுவாங்க. நம்ம அப்படி இல்லாமல் ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்லித்தர போகிறோம், அந்த விஷயத்த வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அந்த விஷயத்த நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்யும் போதில் அதில் என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம சரி பண்ண முடியுங்க. ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து செய்கிறோன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஃபீல்டுலேயே இருக்கிறப்போ நமக்கு அது நம்ம கூட பழக்கமாயிருங்க, அப்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதெல்லாம் நம்ம பண்ணுறப்போ நல்லாவே பண்ணலாங்க. நர்சரின்றது ஒரு நம்பிக்கையான தொழில், ஒரு லாபகரமான தொழில், அதை விருப்பப்பட்டு செய்யணுங்க. நான் விருப்பப்பட்டு தான் செய்கிறேன். தேங்க்யூ.